வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க TNPGTRB ஸ்வாலஜில ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா. இதுல நம்ம 10வது பார்ட்ல டி செக்ஷன் பார்க்க போறோம். 10வது பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ஃபிஷ் டிசீசஸ் அண்ட் ஹைபோஃபிசேஷன், தட் மீன்ஸ் இன்டியூஸ்ட் ப்ரீடிங் டெக்னிக் பார்க்க போறோம். இதோட சி பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ஃபிஷ் கல்ச்சர் போட்டிருக்கேன். இதை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ஃபிஷ் கல்ச்சர் நான் எடுத்திருக்கும் போது ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, கொஞ்சம் மெதுவா போங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் மெதுவா தான் போகலான்னு இருக்கேன். அட் த சேம் டைம் நான் ரொம்ப வளவலான இந்த ஹைபோஃபிசேஷன் டெக்னிக் வந்து சொல்லறதுக்கு விரும்பல. ரொம்ப சிம்பிளா ஒரு வித்இன் டூ மினிட்ஸ்லயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷோட டிசீசஸையும் நான் வந்து என்னென்ன டிசீசஸ் இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். அதோட சிம்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க நீங்க ஓல்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்ல லாஸ்ட் லெசன் அக்வா கல்ச்சர், அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஃபிஷ் டிசீஸும் சரி இந்த ஹைபோஃபிசேஷன் டெக்னிக்கும் நல்ல எலாபரேட்டா இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் மீடியம் புக்கும், இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கீங்க. இப்ப இருக்கிற புக்கு கிடையாது, நம்ம பழைய புக் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த புக் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. மேபி இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் அந்த புக்ஸ் தான் நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல கூட படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் டிசீசஸ் பாக்குறதுக்கு முன்னாடி போன ஃபிஷ் கல்ச்சர்ல வந்து நான் ஒரு சின்ன பார்ட்டை வந்து விட்டுட்டு போயிட்டேன். அது என்னன்னா ப்ரீ ஸ்டாக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், போஸ்ட் ஸ்டாக்கிங் ஸ்டெப்ஸ் வந்து ஃபிஷ் கல்ச்சர்ல சொல்லாம போயிட்டேன். அதுதான் நான் இங்க பார்க்க போறோம். அட் த சேம் டைம் எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ போடும்போது சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்க வந்து நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா 10வது பார்ட் ஒரே பார்ட்டை தான் நம்ம திரும்ப திரும்ப அதனோட செக்ஷனா பார்த்துட்டு வரோம், ஃபிஷரிஸ் ஃபிஷ் கல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கறத. அதனால நான் இங்க சிலபஸும் போடாமையே தான் உள்ள போறோம். போஸ்ட் ஸ்டாக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாண்டுக்குள்ள வந்துட்டு ஒன்ஸ் அந்த ஃபிஷோட யங் ஒன் ஃபிங்கர்லிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாண்ட வந்து நம்ம எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அந்த அப்படிங்கறதுதான் போஸ்ட் ஸ்டாக்கிங் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இந்த ஃபிங்கர்லிங்ஸ் வந்து உள்ள வாட்டருக்குள்ள நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே அந்த பாண்டோட என்வரான்மெண்ட் வந்து நல்ல ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா ஃபிஷுக்கு வந்து டிசீஸ் வந்துடும். ஸோ வி ஷுட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைஜீனிக் பாண்ட் என்வரான்மெண்ட், பாண்ட் என்வரான்மெண்ட்டை ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த ஃபிஷுக்கு வந்து எப்பவுமே நேச்சுரல் ஃபுட் வந்து அந்த பாண்டில் வந்து கிடைச்சிட்டே இருக்கணும், நேச்சுரலா அவைலபிளா இருக்கிற மாதிரி தான் அந்த பாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஃபிஷுக்கு தேவையான சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வந்துட்டு டெய்லி அதுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் வந்து போஸ்ட் ஸ்டாக்கிங் ஸ்டெப்ஸ். அடுத்தது நம்ம ஃபிஷ் டிசீசஸ் பார்க்க போறோம். ஃபிஷுக்கு எதனால டிசீசஸ் வருதுன்னா பாக்டீரியா, வைரஸ், பங்கை, புரோட்டோசோவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்னாலதான் வந்து ஃபிஷஸ்க்கு டிசீஸ் வருது. அந்த மாதிரி என்னென்ன மைக்ரோப்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கறத மட்டும்தான் ஃபிஷுக்கு வரக்கூடிய டிசீசஸ் நேம் மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ பாக்டீரியல் டிசீசஸ்னு சொல்லி பார்த்தோம்னா டிராப்சி, டெய்ல் ராட், ஃபின் ராட், ரெட் ராட், மவுத் ஃபங்கஸ், டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸ் எல்லாமே வந்து பாக்டீரியல்னால ஃபிஷஸ்க்கு வரக்கூடிய டிசீசஸ். இதே மாதிரி வைரஸ்னால ஃபிஷஸ்க்கு வரக்கூடிய டிசீசஸ்னு பார்த்தோம்னா லிம்போசிஸ்டசிஸ், அதே மாதிரி ஹிமரேஜிக் செப்டிசிமியா, இது ரெண்டும் வந்து வைரஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் ஃபிஷுக்கு. அடுத்தது ஃபங்கஸ்னால வரக்கூடிய டிசீஸ் பார்த்தோம்னா 4 டிசீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து நாட் டிசீஸ், கில் ராட் டிசீஸ், இக்லோசோபியம் அப்படிங்கிற டிசீஸும், சாப்ரோலெக்னியாசிஸ் லெக்னியாசிஸ் இந்த 4 டிசீஸும் ஃபிஷஸ்க்கு ஃபங்கஸ்னால வரக்கூடிய டிசீசஸ். இதே மாதிரி ஃபிஷஸ்க்கு புரோட்டோசோவனால வரக்கூடிய டிசீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரஸ்ட் ஆர் வெல்வெட்னு சொல்ற டிசீஸ், காஸ்டியாசிஸ், மரைன் இச் அண்ட் நியான் டெட்ரா டிசீஸ் லைக் குளுகியா, ஆப்பிரிக்கன் போட், இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே புரோட்டோசோவனால ஃபிஷஸ்க்கு வரக்கூடிய டிசீசஸ். ஓகே, இந்த இதோட நான் ஃபிஷ்க்கு வரக்கூடிய டிசீசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டியூஸ்டு ப்ரீடிங் டெக்னிக் லைக் ஹைபோஃபிசேஷன் நம்ம பார்க்க போறோம். தூண்டல் இனப்பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இன்டியூஸ்டு ப்ரீடிங் டெக்னிக். அதை
அப்ப இது வந்து ஒரு தொழில்நுட்பம். அப்ப இந்த தொழில்நுட்பத்துல என்ன செய்யறாங்கன்னா, தூண்டல் இனப்பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன, இனப்பெருக்க செய்யறதுக்காக அந்த மீனை ஏதோ ஒரு விதத்துல நம்ம தூண்டுறோம். அப்பதான் அந்த மீன் என்ன பண்ணுது, ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில எக்கையும் ஸ்போம்ஸையும் ரிலீஸ் பண்ணுது. அந்த டெக்னிக்கு பேரு தான் வந்து ஹைபோஃபைசேஷன். இதை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா செய்ய வைக்கிறோம். ஆர்டிபிஷியலா நிறைய எக் லே பண்ண வைக்கக்கூடிய டெக்னிக் தான் இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக். இதோட ஃபாதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஹிரோலால் சதுர்த்தி அப்படிங்கிற ப்ரொஃபசர் தான் ஃபாதர் ஆஃப் இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக்கோட ஃபாதர். இது ரெண்டு தடவை டைப் ஆயிருச்சு. ஓகே, அதனால ஒரு தடவை நம்ம வேண்டான்னு சொல்லி ரப் பண்ணிக்கலாம், ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. இந்த இன்டியூஸ்ட் பிரீடிங்ல இருக்கக்கூடிய டெக்னிக் என்னென்ன, ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இதுல ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட். பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஃபிஷோட தலையில வந்து டிசெக்ட் பண்ணி அதுக்கான ஸ்பீசி எல்லாம் கொடுத்து அந்த பிட்யூட்டரியை எடுத்து அதை ஹோமோஜினைஸ் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்போம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து செலக்ஷன் ஆஃப் பிரீடர்ஸ். நம்ம பிரீடர்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போது பிரீடர்ஸ் ஷுட் பி 1 to 5 kg வெயிட்டும் 2 to 4 இயர்ஸ் ஓல்டா இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரொம்ப யங் ஃபிஷர்ஸா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு ரீப்ரொடக்டிவ் மெச்சுரேஷன் வந்திருக்காது. ரொம்ப ஓல்டு ஃபிஷா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு இன்டியூஸ் பிரீடிங் பண்ணும்போது நிறைய எக்லே பண்ணும்போது அது செத்து போயிடும். அதனால நம்ம 2 to 4 இயர்ஸ் ஓல்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷும், வெயிட்டும் ரொம்ப அதிகமா இல்லாம 1 to 5 kg இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்படி பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணியாச்சு, செலக்ஷன் ஆஃப் பிரீடர்ஸும் ரெடி பண்ணியாச்சு. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். இதுல ஃபீமேலுக்கு 2 டைம்ஸும் மேலுக்கு 1 டைமும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டெப்ல பார்த்தோம்னா, அந்த செலக்டட் பிரீடர்ஸ்க்கு வந்து பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் ஹைபோஃபிசேஷன். இப்படி இன்ஜெக்ட் அதோட மசில்ஸ்ல, மஸ்குலா இன்ஜெக்ஷன் தான் நம்ம பண்ணுவோம். மசில்ஸ்ல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா 24 hours முடிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுது, ஆஃப்டர் ஹைபோஃபைசேஷன் அந்த பிரீடர்ஸ் வந்து ஸ்பான் லே பண்ணுது, லைக் எக்ஸ் அண்ட் ஸ்பான்ஸ் வந்து அது லே பண்ண தொடங்கிடுது. இதுதான் வந்து ஹைபோஃபைசேஷன் சொல்றோம். இந்த டெக்னிக்கை முதல் முதல்ல எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பிரேசில்ல தான் முதல் முதல்ல இந்த இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணாங்க. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாலையும் அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாலையும் இந்த இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியாலையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, முதல் முதல்ல இந்தியால இந்த மெத்தடை மேஜர் கார்ப்ல தான் யூஸ் பண்ணாங்க. 1957 இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக்கை யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மேஜர் கார்ப்ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேஜர் கார்ப் அப்படிங்கும் போது இன்னொரு ஃபிஷர் உங்களுக்கு ஞாபகம் வரும், காமன் கார்ப். காமன் கார்ப்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு சைனீஸ் கார்ப். இது வந்து இதுக்கும் இந்த டெக்னிக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1962. இப்ப இந்தியாலையும் இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது, இந்தியால இந்த இன்டியூஸ்ட் பிரீடிங் டெக்னிக்கை முதல் முதல்ல எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, அவரோட பேரு மிஸ்டர் ஹமீத் கான் அப்படிங்கிறவரு. அதனாலதான் நம்ம அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்டியூஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம அவரை என்ன சொல்றோம், இந்தியன் இன்டியூஸ்ட் பில்டிங்கோட ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைபோஃபைசிஸ்ல வந்துட்டு நம்ம பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்டை தானே இன்ஜெக்ட் பண்றோம். எதனால அதை இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னாக்க, அதனாலதான் வந்து கொனாட்ஸ் மெச்சுரேஷன் பண்ணக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டிலைசிங் ஹார்மோனும் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை இன்ஜெக்ட் பண்றோம். இப்போ இத வந்து எந்த ஃபிஷ்ல இந்த டாக்டர் ஹமீத் கான் அப்படிங்கிற இண்டியூஸ் பிரீடிங் டெக்னிக்கை இந்தியால வச்சு எதுல பிராக்டிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சிந்தினஸ் மிர்ஹாலான்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ல தான் இவர் பிராக்டிஸ் பண்ணாரு. இந்த ஹைபோஃபைசேஷன் டெக்னிக்ல பார்த்தோம்னாக்க, பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்டை வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுலதான் எஃப்எஸ்எச்சும் எல்எச்சும் இருக்கு. அந்த எஃப்எஸ்எச்சும் எல்எச்சும் தான் கொனாட்ஸோட மெச்சூரேஷனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது, ஸ்பாரிங் பண்ண வைக்குது, அதாவது கேமிட்ஸ் ரிலீஸ் பண்ண வைக்குது ஃபிஷ்ல. அதனாலதான் நம்ம இந்த பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட வந்து இன்ஜெக்ட் பண்றோம். இந்த ஹைபோஃபைசேஷன்ல நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு எம்எல் ஆஃப் பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட வந்து இன்ஜெக்ட் பண்றோம் பிரீடர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 0.5 ml ஆஃப் பிட்யூட்டரி எக்ஸ்ட்ராக்ட வந்து பிரீடர்ஸ்க்கு நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். இந்தியாவில் இந்த இன்டியூஸ்டு பிரீடிங் டெக்னிக் கேரிட் அவுட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, CMFRI. CMFRI அப்படின்னு என்ன, அதோட அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இதோட அப்ரிவேஷன். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மண்டபம் கேம்ப் இருக்குது இல்லையா, அங்கதான் இந்த சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. ஓகே,
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க, நீங்க முதல் தடவை வீடியோவை பாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் ஷேர்ஸும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அதனால நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு 4 யூனிட்ஸோட கம்ப்ளீட் செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.